ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார் கேசேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகதி யஸ்யவாங்குருதி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. கம்ச சந்தேசத்துல இரண்டாவது ஆஸ்வாசத்துல சீதா பிராட்டியினுடைய இருப்பு, சீதா பிராட்டி எப்படி இருக்கார் என்பதை தெரிவிக்கிறது. ஒரு 10 ஸ்லோகங்களால சொல்லிட்டு வர சுவாமி தேசிக்கன். அதுல வெளித்தோற்றம் அதுதான் முக்கியமானது. ஏன்னா ஹம்சத்தால அதுதானே தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லி எப்படிலாம் இருந்துட்டு இருக்கான்றத பத்தி சொல்ற. இது எல்லாத்தையும் அடுத்த ஸ்லோகமும் முடிஞ்ச பிற்பாடு ஒரு சம்மரைஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த ஸ்லோகத்துல வரைச்சு 22வது ஸ்லோகத்துல சேதோ விரத்திம் சமயதி பகி சார்வபௌமே நிரோதே மையே கஸ்மின் பிரணிஹித தியம் மான்மதே நாபகேம நாகமேன அப்யஸ்யந்தி மனிதரஜுஷ பாவனாய பிரகர்ஷாத் ஸ்வாந்தே நாந்தர்விலய மிருதுனா நிர்விகல்பம் சமாதிம். இத பத்தி சொல்லிட்டு வர இதுல நிர்விகல்பமான ஒரு சமாதி, அந்த சமாதியை அடைந்த நிலையில சீதா பிராட்டியை நீ பார்க்க போறேன்னு சொல்லி சொன்ன. போன உபன்யாசத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்க யோகசாஸ்திரத்துல சொல்ற பிரகாரம் இந்த யோகத்துக்கு அங்கமாக சொல்லப்பட்ட 8 யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி என்று 8 அங்கங்கள். அந்த அங்கங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பத்தி விஸ்தாரமா பார்த்தோம். இதுல கடைசியில சொன்னது சமாதி என்பது. இந்த சமாதின்ற நிலை எப்படி வரும், அதுக்கு முன்ன இதெல்லாம் தேவை. 5 வந்து இதுல 8ல 5 வந்து பாக்கியமானது, மீதி 3 வந்து ஆந்தரிகமானது. இந்த 3க்கு இந்த 5 உறுதுணையாக இருக்கும். பாக்கியமானவை 5 உறுதுணையாக இருந்துருக்கும். அந்த மானசிகமாக வரக்கூடிய நிலைப்பாடுகள் தான் தாரணா தியான சமாதி என்பதாக சொல்லி சொன்னோம். இங்க தாரண தியானம் சமாதி, சமாதின்ற விஷயத்துல வரச்சே இது ஒரு கடைசி நிலை. தாரணம்ன்றது விஜாத்திய விருத்தி பரிகாரம், சஜாத்தியமான விஷயத்தை நினைக்கிறது. விஜாத்திய விருத்தி பரிகாரம்னாக்க நம்ம எதை பத்தி தியானம் பண்ணோம்னு நினைக்கிறோமோ அது தவிர மீதி விஷயங்கள்லேருந்து வெளியில வந்துடுது. அதாவது மீதி விஷயங்களை பத்தி சிந்திக்காமல் இருக்கிற ஒரு நிலை. நாம சில சமயங்கள்ல நினைப்போம், சிலதெல்லாம் நமக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படலாம். அந்த விரும்பத்தகாத நிகழ்வுகளையே நினைச்சுண்டு எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டு இருந்தோம்னாக்க வாழ்க்கையில முன்னேற முடியாது. அப்போ
ஒரு கெட்ட கனவாட்டம் அந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்ததுன்னாக்க அதை மறந்துடணும். அந்த மறந்துடுறதுக்கு உண்டான அதை மறந்து நாம எதை வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்துல ஒரு சிந்தை வரணும். அந்த சிந்தை இருந்துருக்க அதுதான் இங்க தாரணான்ற சப்தத்தினால சொல்லப்படுகிறது. இப்போ மொத்தம் பரீட்சையில பாஸ் பண்ணணும், மொத்தம் டாக்டரா போகணும், இன்ஜினியரா போகணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுறான். ஏன் டாக்டர் இன்ஜினியர் தான் சொல்லுவாங்க, நல்ல சாஸ்திரஜனா ஆகணும்னு ஒருத்தான் ஆசைப்படுறான். அதுக்கு எத்தனையோ தடங்கள், அந்த தடங்கல்கள் அதுல வரச்சே எத்தனையோ நாம விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். அதையே நினைச்சிட்டு போனோம்னாக்க நம்மளால எப்பவுமே சாதிக்க முடியாது. சாஸ்திரத்துல கூட சொல்றேன், ஒரு சதஸ்ல போய் முதல் முதல்ல விஷயம் சொல்றோம், எல்லா சமயத்திலையுமே எல்லாருமே ஆஹா நீ நன்னா சொன்ன நன்னா சொன்னேன்னு கொண்டாடுவான்னு எல்லாம் நினைக்க முடியாது. இந்த காலத்துல எவ்வளோ ரொம்ப அத ரிஃபைன்டுன்னு சொல்றதை காட்டிலும் இவ சொல்றவாளுடைய சம்ஸ்கிருதம் வாசிக்கிறவாளே குறவா இருந்துருக்கா, அவ சம்ஸ்கிருதம் வாசிக்கிறேன் ஒரு விஷயம் சொல்றேன்னு வரான்னாலே அவள எவ்வளவுக்கு எவ்வளவு உற்சாகப்படுத்த முடியுமோ அவளுக்கு அவ்வளவு உற்சாகப்படுத்தணுன்ற நிலையில இருந்துருக்கேன். அந்த மாதிரி வந்துட்டு இங்க தாரணையை பத்தி சொல்லி சொல்லிட்டு வரோம். நம்ம இப்ப அவளுக்கு வரைச்சு சில சமயங்கள்ல என்ன ஆகும்னாக்க தான் சொல்ல முடியாத போயிட்டதுனால, அந்த சபையில சொல்ல முடியாத போயிட்டதுனால அவ விரும்பத்தகாத ஒரு நிகழ்ச்சியா ஆயிடும். அப்போ ஒரு முறை அந்த மாதிரி ஆயிடுத்துன்னு சொல்லிட்டு அப்புறம் சதசுக்கே போகாத இருந்துட்டாங்கனாக்க அவளால முன்னேற முடியாது. இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. அந்த மாதிரி சன்னிவேசங்கள்ல வரைச்சு சரி இந்த வாட்டி நடந்துட்டோ ஏதோ நம்மளுடைய தௌர்பாகியம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அடுத்த முறை இன்னும் நன்னா சொல்லணும் அப்படின்னு நினைச்சு நாம வந்து மேல் கொண்டு நம்ம பிரயாசத்தோட முயற்சியோட நம்ம பண்ணணும். இந்த ஏற்கனவே நடந்த ஒரு விரும்பத்தகாத நிகழ்ச்சியை சம்பூர்ணமா மறந்து போயிடணும். அடுத்த வாட்டி போச்சு இப்படி நடந்துட்டுன்னா என்ன பண்றது, நடந்துட்டு தான் என்ன பண்றதுன்னு அத்தை சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி ஒரு ஸ்திதி இருந்துட்டு இருக்க நாம விரும்பாத அம்சங்களை நம்ம மனசுல தியானத்துல வராமல் இருக்கிறதுக்கு அதை விட்டுட்டு விரும்புற அம்சம் மாத்திரம் வருதுன்றது இருக்க இது. அடுத்தது தாரணைக்கு அப்புறமா தான் தியானம்ன்றது சொல்றோம். நாம எதை நினைக்கிறோமோ அந்த நினைக்கிறத மாத்திரம் அதனுடைய தொடர்ச்சி. ஒரு சமயம் ஒரு இது மத்தையில தாராவது அது சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம்னு சொல்லி சொல்றது, அந்த தொடர்ச்சியாக அதே விஷயத்த அந்த பகவத் தியானமோ திவ்ய மங்கள விக்கிரகமோ எதுவானா இருக்கலாம், இப்படிப்பட்டது தியானம்ன்றது சொல்லி சொன்னது. அதுக்கும் அடுத்தது தான் சமாதி. அந்த தியானத்தினுடைய ஒரு பரிபாகத்தை அந்த ஞானம் ஞேயம் ஞாதா என்கிற மூன்று நிலையில, அதாவது ஞானம் நாம் அறியப்படும் விஷயம், ஞேயம் அந்த அறிவதற்கு சாதனமாக இருக்கக்கூடியது, ஞாதா அறிபவன் அப்படின்றதெல்லாம் இல்லாதபடி ஒன்னே ஒண்ணு மாத்திரமே தோன்றுவதாக இருப்பது இருந்திருக்க அதுதான் சமாதி என்று போன வாரத்துல இந்த யோக லட்சணத்தை பத்தி சொல்லச்சு வரிசையா சொல்லிட்டு வந்தோம். இப்போ ஸ்லோகார்த்தத்தை பார்ப்போம். சேதோ விருத்திம் சமயதி பகிஹி சார்வபௌமே நிரோதே. யோகத்துக்கு லட்சணம் சொல்லச்சு, யோகோ நாம
ரஜஸ்தமோ விரத்தி நிரோதா யோகா சித்தவருத்தி நிரோதா என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுல நிரோதம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா ஒரே ஒரு விஷயத்திலேயே நம்ம மனசை லாக் பண்ணிடுறது, வேற எதை பத்தியும் நினைக்காமல் அந்த ஒரே ஒரு விஷயத்த நினைக்கும்படியாக பண்றது இருக்க, அதுதான் நிரோதம் என்பதாக சொல்லப்படுகிறது. சித்த விருத்தி நிரோதா என்று சொல்லி சொல்றார் யோகத்துக்கு. நைஷா பசியதி ராட்சசியாக நேமான் புஷ்பஃபலத்ருமானு ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமேவானு பசியதி அப்படின்னு சொல்லச்சு. இந்த ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமேவானு பசியதின்றது இருக்க, அவ மனசு முழுக்க ராமனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பத்தியே தான் நினைக்கிறது. ராமமேவானு பசியதி, அந்த ராமனையே நினைக்கிறவளாக அவள் இருந்துருக்கான்னு சொல்லி சொல்ற. இதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. சார்வபௌமே சார்வபௌமே சார்வபௌமனாக இருந்திருக்கிற பரமாத்மாவான ராமனிடத்துல அப்படின்னு அர்த்தம். இந்த சித்தத்துல சர்வபூமி சம்பந்தினி சித்த விஷயங்கள், சித்தத்துல எதெல்லாம் எந்தெந்த விஷயங்கள்லாம் மனசு சம்பந்திக்குமோ அது எல்லாமே ராமனுடைய விஷயமாகவே இருந்திருக்கு. மனசு சம்பந்திக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பத்தி நான் விசாரமா நான் சொல்லி போன வாரம் இதுலயே சொல்லி சொன்னோம். நான் இந்த பூமி பஞ்சபூமியா அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுல வந்து அஹிம்சா சத்தியத்தேய பிரம்மச்சரியா அபரிக்ராஹியா யமாகா யமத்துக்கு சொல்லத்து சொல்றோம். அதே மாதிரி யமன் நியமத்துக்கு சொல்லச்சு, அங்கேயும் இதே மாதிரி தான் சொல்லி சொன்னோம். சௌச்சம் த்விதம் நியமத்துக்கு போறச்சு, சௌச்ச சந்தோஷ தபசாத்ராய ஈஸ்வர பிரணிதானி இதெல்லாம் சொல்லி சொல்லிட்டு வந்தோம். இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் எதுவா இருந்தாலும் இந்தெல்லாம் பூமிகள்னு சொல்லக்கூடியது. பல பிரதேசங்கள் மனசு அலைபாயக்கூடிய பிரதேசங்கள், அது எல்லாவற்றையுமே ராமமேவான்னு பச்சத்தின்னு ராமன் விஷயத்திலேயே ஈடுபடும்படியாக பண்றது இருக்கேன். சார்வபௌமே நிரோதே சார்வபௌமே நிரோதே பிரகிருத சித்த மூட விட்சிப்த திரய பிரகிருத அதிரிக்த சம்பந்தி ஏகாகிர நிருத்த உபயாத்மக பூமி பஞ்சக சம்பந்திதையா விதிதே நிரோதே சதி அப்படின்னு சொல்லி சொல்ற. இங்க பூமி பஞ்சகம் அஞ்சு பூமியாக சொன்னதுன்னு சொன்ன யோக பிராரம்பத்துல வரச்சு, அது ஸ்திதி விசேஷம் சந்தி கஷிப்தம் நூடம் விக்ஷிப்தம் ஏகாகிரம் நிருத்தம் அப்படின்னு சொல்றது. அந்த ஏகாகிரம்ன்றதுதான் இங்க சொல்ற சார்வபௌமன. அந்த ஏகாகிரம் வரணுமான நிரோதம் வரணும். நிரோதம்ன்றது மீதி எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இது ஒண்ணுலேயே நினைக்கும்படியாக பண்றது. அந்த நிரோதத்தை தான் இந்த சொல்லி சொல்ற. சேதோவிருத்தி சமயதி பகிர்பதம், இந்த பௌதிகமாக இருக்கக்கூடிய அங்க இருக்கிற நைஷா பசியதி ராட்சசியாக ராட்சசியாக நேமான் புஷ்பஃபலத்ருமான்னு சொல்லி அது அங்க இருக்கக்கூடிய பாக்கியமான வஸ்துக்களை பார்க்காமல் இருக்க அவைகள்லேருந்து தன்னுடைய மனச பிரிச்சு அதுல போக விட்டாத பண்ணி ராமனையே நினைக்கிறா அப்படின்றது தான் சொல்லணும். இங்க எப்ப சார்வபௌமே நிரோதேன்னு அந்த சார்வபௌமனிடத்துல மனச வச்சுட்டாள்னாக்க
மீதி எல்லா விஷயத்திலிருந்தும் நிரோதமாக இருக்கு. சேதோ விருத்தியும் சமயத்தின் நிரோதே. தத்யதிரிக்தமாக பெருமாளை தவிர மீதி விஷயங்கள்ல இது பகிஷாக இருக்கக்கூடியவைகள் எல்லாத்திலிருந்தையும் தன்னுடைய எண்ணத்தை திருப்பி ராமனைய நினைச்சிட்டு இருக்கா. இதுதான் இந்த யோகாச்சார மத பிரகாரத்துக்கு இந்த இடத்துல நிரோதேன்ற சப்தத்துக்கும் சார்வபௌமே நிரோதேன்ற சப்தங்களுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டிய ஒரு நிலை. சேதோவிருத்தின் பகிஷமயத்தின்றது இப்படி இந்த முதல் பாதத்துல அர்த்தம் சொல்லி சொல்றோம். மையே கஸ்மின் பிரணிஹித தியம் மான்மதே நாகமேன. இப்போ பௌதிக பாஷ்யம் மாத்திரமான பகிஹி சேதோ விருத்தியும் சமயத்தின்னு சொல்லிச்சு. பௌத்திகமான பாக்கிய விஷயம் மாத்திரமில்லை, சுவாபி அவர் நாம் எதை தியானம் பண்றோம்னு நினைக்கிறோமோ அந்த தியானம் பண்றோம்னு நினைக்கிற வஸ்துவை காட்டிலும் அதிரிக்தமாக இருந்திருக்கிற வேறுபட்டதாக இருந்திருக்கிற எல்லா விஷயத்திலிருந்தும் நாம் நினைச்சு பார்க்கறது, அதாவது அதுலேருந்து விடுபட்டு எதை தியானம் பண்றோன்றமோ அதை மாத்திரம் நினைக்கிறது தான் இந்த இடத்துல சொல்லி சொல்றது. இப்ப என்ன பிரகிருத்தத்துல ராமனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை மட்டும் மாத்திரமே தியானம் பண்ணணும்னு அவன் நினைக்கிறார். ஆகையால அதை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கிற இன்னும் கேட்டா திவ்யாத்ம ஸ்வரூபம் அதை கூட நினைக்கிறது இல்லையா அவள். அது கூட அதுவும் பகிப்பிரதேசமாகவே ஆயிடுச்சு. திவ்யமங்கள விக்கிரகத்தை தவிர வேறுபட்டதாகவே ஆயிடுச்சு. ஏவம் பூதே நிரோதே விருத்தியும் சமயத்தி மையே கஸ்மின். இப்ப ஏகாகிரதான்ற ஒரு சித்தத்தினுடைய ஒரு நிலைப்பாடு ஒன்னு இருக்கு. அதுல அந்த ஏகாகிரதான்றதுக்கு யார் விஷயத்துல இருந்துருக்கு அந்த ஏகாகிரதம்? ஆத்ம விஷயத்துல இருக்கலாம், ஜீவாத்மா விஷயத்துல இருக்கலாம், பரமாத்ம விஷயத்துல இருக்கலாம், பரமாத்மாவனுடைய ஸ்வரூபத்தை பத்தி சொல்லலாம், பரமாத்மாவனுடைய ஒரு வைபவத்தை பத்தி நினைக்கலாம், இப்படி எல்லாம் இருக்கலாம், பரமாத்மாவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பத்தி எல்லாம் நினைக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா இப்ப சீதா பிராட்டியினுடைய ஏகாகிரதைன்றது எந்த விஷயத்துல இருக்கு அப்படின்னா மை ஏகஸ்மின் அப்படின்னா ஏகஸ்மின் அப்படின்றதுதான் அந்த ஏகாகிரதான்ற சொல்லி சொல்ற. பிரணிஹிதா அப்படின்னு சொல்ற பிரகர்ஷேன நிட்சிப்தா தீஹி பிராத்தது. அதாவது பிரகர்ஷேன நிட்சிப்தா தீஹின்றது ஞானம். இப்போ யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா அப்படின்னு சொல்றது இருந்துருக்கேன். அந்த தாரணை தான் பிரணிதானம் அப்படின்னு சொல்றது. அந்த பிரணிதானம்ன்றது அந்த பிரணிதானம்ன்றது தாரணம் தியானம் ரெண்டையுமே பிரணிதானம்னு சொல்லி சொல்லலாம். அதாவது மனசுல வைக்கிறது காரணம்னு சொல்லச்சு. இப்போ ராமனை பாக்குறோம், ராமனை பார்க்கச்சு யார் இவர் ராமன் அப்படின்னா ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜன்ச்சான்னு சொல்லி சொல்ற. ராமனை அதாவது லக்ஷ்மணனை பார்க்கச்சு ராமானுஜம்னு சொல்லி சொல்றோம், ராமனை பார்க்கச்சு அதாவது ராமனுடைய தம்பின்னு சொல்றோம், லக்ஷ்மணரை பார்க்கச்சு லக்ஷ்மணர் வந்து ராமனுடைய தம்பின்னு லக்ஷ்மணரை பார்க்கிறோம், ராமரை பார்க்கச்சே லக்ஷ்மணனுடைய தமையன்னு பார்க்கிறோம். இப்போ இதுல விஷயங்கள்லாம் வரைச்சு அந்த ராமரை தான் பார்க்கறதுன்றது ஒண்ணு. இதுல வேறுபடுத்தி பார்க்கறது லக்ஷ்மணரை காட்டிலும் ராமர் வேற, ராமரை காட்டிலும் லக்ஷ்மணர் வேறுபட்டவர் அப்படின்னு
வேறுபடுத்தி பார்க்கறதுன்றது ஒண்ணு, அவரையே நினைக்கிறதுன்றது ஒன்னும் ரெண்டு விதம். இப்ப இந்த பிரணிதானம் தியானம் அப்படின்னு ரெண்டுத்துக்குமே இந்த இடத்துல பிரணிஹித தியகான்னு சொல்லிச்சு. இந்த பிரணிதானம் இருந்துருக்கேன், தாரண தியானம் ரெண்டுத்துக்கும் இந்த பிரணிதானம்ன்றது சகாயமாக இருந்துருக்கு. அதாவது தாரணன்றது மீதி விஷயங்கள்ல இருந்து பிரிச்சு நாம எதை தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது ஒண்ணையே நினைக்கிறது, அதுக்கும் பிரணிதானம் வேணும். நாம எதை நினைக்கிறோமோ அது ஒண்ணுலயே நம்ம புத்தி ஈடுபடணும். அப்படி ஈடுபடும்படியாக ஒரு நிலை வர்றது இருந்துக்க அது தியானம். அது ஒரு முறை வந்தா போறாது, அது தொடர்ந்து வரணும், அதுதான் தியானம்ன்றது சொல்றது. இப்ப இந்த பிரணிஹித தியம்னு சொல்லச்சு, இந்த பிரணிதானம்ன்றது தாரண தியானம் ரெண்டுத்துக்குமே உபயோகமானதாக இருந்திருக்கு, இது உபயரூபமாக இருந்திருக்கு. இந்த தியானத்தினுடைய பலம் என்ன அப்படின்னா மான்மதே நாகமேன என்பதாக சொல்லி சொல்ற உபனிஷத்துல சொல்லியிருக்கிற பிரகாரம் எம்பெருமான தியானம் பண்றதுன்றது இருந்திருக்க அது உபனிஷத்துல பிரகாரம் மோட்சத்துக்கு சாதனமாக ஆறுது. காமசாஸ்திரம் தான் மான்மதேனு சொல்றது இருக்க காமசாஸ்திரம். இப்ப சீதா பிராட்டி ராமனையே தியானம் பண்ணிட்டு இருந்துருக்கா, ராமனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கா. ராமரும் சீதா பிராட்டிய தியானம் பண்றேன். அப்ப சொல்லத்தே சொல்றேன், சீதா பிராட்டி எங்க இருக்கா அப்படின்னு தெரியல, சரி என்னைக்கோ வந்துட்டு போட்டோம்னு நினைக்கலாம். வயோ செதிவர்த்தத்தைன்னு சொல்லி சொல்ற, ஆனா இந்த யௌவனெல்லாம் போயிட்டே இருக்க, நான் எப்ப அவளோட சேர்றது மறுபடியும் அப்படின்றதெல்லாம் சொல்லி சொல்றேன். இதெல்லாம் ஆத்மானம் மானுஷம் மன்னியன்னு தன்னை ஒரு மனுஷனா நினைச்சுண்டு, ஒரு சாதாரண மனுஷ பாவத்துல நினைச்சுண்டு, ஒரு மனுஷன் எப்படி எப்படி எல்லாம் நினைப்பாரோ அந்த மாதிரி நினைக்கிற பெருமாள் அப்படின்னு சொன்னார் அந்த இடத்துல. அதே மாதிரிதான் சீதா பிராட்டியும் அவளும் மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம்தான். ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனின்னு பெரிய பிராட்டியாருடைய அவதாரம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட ஆத்மானம் மானுஷம் மன்னேன்ற ரீதியில அவளும் ராமனையே நினைக்கிறவளாக இருந்துருக்கா. இப்ப அவளுடைய தியானம் காமசாஸ்திரத்தினால வழி நடத்தப்பட்டதாக இருந்துருக்கு. அந்த தியானத்துல விஷயமாறவ ராமனுடைய திவ்யமங்கள விக்கிரகம். அப்பதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற, மயே கஸ்மின் பிரணிஹித தியம் மான்மதே நாகமேன. இன்னும் கேட்ட யோகசாஸ்திரத்துல சொல்லப்பட்ட இந்த தியானம் முதலியவை ஆத்ம பரமாத்ம விஷயம்தான் விஷயமா தான் இருக்கணும்னு ஒன்றும் நியமம் கிடையாது. மோட்சத்துல எல்லாருக்கும் ஆசை இருக்கிறபடினால அந்த மாதிரி வேறுபட்டியமான தியானம்ன்றது அதிகமாக நடைபெறுகிறது அப்படின்றத வச்சுண்டு மோட்ச சாதனமாக தியானத்தை சொல்லியிருக்கேன். தியானம் எந்த விஷயத்துல வேணா வரலாம். அதே மாதிரி சமாதியும் இந்த தியானத்துக்கு அப்புறமா வரக்கூடிய சமாதியும் கூட எந்த விஷயத்துல வேணாலும் வரலாம், வரக்கூடாதுன்னு ஒன்றும் நியமம் கிடையாது. இந்த இடத்துல அபியஸ்யந்தி மனிதர ஜுஷா பாவனாயா பிரகர்ஷாது. ஆகையில இப்போ மான்மதே நாகம் என்னன்னு சொல்லதுனால சத்ரூப பிரத்யே கைகாம் சந்ததி சான்ய நிஸ்பிருகா தியானம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, விஷ்ணு புராணத்துல சொல்லிருக்கு.
தத்ரூப பிரத்யே தைக்கா, எதை ஒண்ணு நினைக்கிறோமோ அது ஒன்னையே நினைச்சுட்டு இருந்துருக்கிறது. சந்ததி சாந்திய நிஸ்பிரகா, அதனுடைய சந்ததி, அதனுடைய தொடர்ச்சி. அந்ய நிஸ்பிரகா, வேற எதுலையும் ஆசை இல்லாமல் அது ஒன்னே நினைக்கிறதுன்றது சொல்லிருக்கு. அப்போ ஆத்மோஷியமா தான் இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லாது. தச்சப்தத்தினால எதவனா எடுத்துக்கலான்னு நம்போ. இப்போ தியானத்துக்கு அனந்தரம் வரக்கூடியது எட்டாவது அங்கமான சமாதி. இது சாட்சாத்கார துல்லியமாக இருக்கக்கூடியது சமாதி. இங்கேயும் ஒரு வார்த்தையை பார்க்கணும், சாட்சாத்கார துல்லியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது நிறைய பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன, அந்த மாதிரின்னு எப்போ அந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணிட்டோமோ அது நேரம் இல்லை, நேரில் சேவிக்கல, அந்த பிரசிப்தம் ஏற்படலைன்னு அர்த்தம் அதுக்கு. அதையால சாட்சாத்கார துல்லியமான யோகத்துல வரக்கூடிய ஒரு பிரத்யக்ஷம் இருக்கு, அது யோகஜ பிரத்யக்ஷம்னு சொல்லி சொல்றோம். இப்போ சில சில சமயங்கள்ல உபசித புண்ணிய, நிறைய புண்ணியம் பண்ணிருக்கிற மகான்களுக்கு சாட்சாத்காரமே ஏற்படும். துருவன் சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தையா இருந்தாலும் கூட பரமாத்மாவை தியானம் பண்ணும், சாட்சாத் நாராயணனை தியானம் பண்ணணும்னுட்டு போறான். காட்டில் போகச்சே நாரதர் வாசுதேவ துவாரசாட்சரத்தை உபதேசம் பண்றார். அந்த குழந்தைக்கு அந்த வாசுதேவ துவாரசாட்சர உபதேசம் பெற்று அவ வந்து அப்பட்சோ வாய்பட்சகான்னு சொல்லிட்டு ஒரு சில காலம் வாரத்தில் ஒரு ஆட்சி சாப்பிட்ற மாதிரி, அப்புறம் தீர்த்தத்தையே சாட்டின்னு இருக்கிறது, காத்தையே சாட்டின்னு இருக்கிறது, அப்படி எல்லாம் போய் ஒரு சித்த நிரோதம் பண்ணி அந்த எம்பெருமான் ஒத்தனையே தியானம் பண்ண, வேற எதை பத்தியும் நினைக்காத அந்த தியானம் பண்ற நிலைக்கு வந்த பிற்பாடு பகவத் சாட்சாத்காரன்றது அவனுக்கு ஏற்பட்டது, துருவனுக்கு ஏற்பட்டது. யோகிகள் எல்லாருக்குமே துருவனுக்கு ஏற்பட்ட மாதிரி சாட்சாத்காரம் வரணும்னு நிர்பந்தம், அப்படி வரும்னு சொல்லவும் முடியாது. அந்த சமாதி நிலையில யோகிகளுக்கு சாட்சாத்கார துல்லியமான ஒரு ஞானம் ஏற்படும். நேரையே சேவிச்சா என்ன மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுமோ தத்துல்யமான அனுபவம்ன்றது ஏற்படும். இப்ப நீங்க கூட சொல்லலாம், இந்த தேவ பெருமாள் வைபவத்தை பத்தி சொல்றோம், இல்ல அமுதன் வைபவத்தை பத்தி சொல்லச்சு, அது பெருமாள் நிறைய சேவிச்சா மாதிரி இருக்கு அப்படின்னா, சேவிச்சா மாதிரி தான் இருக்குமே தவிர சேவிச்சுதான் ஆகாது. அந்த மாதிரி யோகஜ பிரத்யக்ஷத்துல கூட சாட்சாத்கார துல்லியமான ஒரு ஜானம்ன்றது நமக்கு வரும். அந்த சாட்சாத்காரம் பெருமாள் நேர சேவிச்சுமானாக்க எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்படுமோ அது அந்த அனுபவஜன்யம் ஜானம் தானே, அனுபவத்தினால வரக்கூடிய ஜானம் தானே இதெல்லாம். அந்த அனுபவம் மாதிரி அதுவும் ஒரு ஜான விசேஷம், ஜானம் விவிதம் ஸ்மிருதி அனுபவச்ச அப்படின்னு சொல்றது. அனுபவம்ன்றது முதல்ல ஏற்படுறது, அதுக்கப்புறமா அதனுடைய நினைவு, அது ஸ்மிருதின்னு சொல்லி சொல்றது. ஆகையால அனுபவஜன்யம் ஜானம் ஸ்மிருதி அப்படின்லாம் ஞானத்தை பத்தி சொல்லி சொல்றோம். இப்ப இந்த சாட்சாத்கார துல்லியமான ஒரு ஞானம் வரப்போகுது. இந்த சாட்சாத்கார துல்லியமான ஞானம் வந்ததுன்னாக்க அப்போ அதுதான் விரும்புறது, அதுதான் சமாதின்னு சொல்றது. அந்த சமாதியை தான் அபியஸ்யந்தி, அந்த தியானத்தினால அந்த சமாதி வந்து சமாதியினுடைய தொடர்ச்சி அதை வந்து அப்படியே அபியாசம் பண்ணிட்டே இருக்கிறது. இது பாவனாயா பிரகர்ஷா அனிதரஜுஷா பாவனாயா அப்படின்னு நம்மளுடைய எண்ணம் இருக்க அந்த பாவனா பிரகர்ஷம் அனிதரஜுஷா பாவனாயா அப்படின்னு வேற எதையும் நினைக்காததாக இருந்துருக்கிற ஒரு பாவனை எண்ணம். சீதா பிராட்டியினுடைய எண்ணம் இருந்துருக்க வேற எதையுமே நினைக்கிறது இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பாவனா பிரகர்ஷத்தினால அந்த ராமனையே நினைக்க தேயாக்காரம் இருக்க, யாரு நாம தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆகாரத்தை மாத்திரமே
அதுல மாத்திரமே எண்ணம் போறது. அதை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கிறேன் அகமிதம் தியாயாமி அப்படின்னு சொல்லச்சே, அகம்ன்றது இருந்திருக்க அதுவே தியானத்துல விஷயமாகல. ஆகையால சமாதியில வரைச்சே அது கிடையாதுன்னு சொல்லி சொல்ற. நான் தியானம் பண்றேன் அப்படின்னாக்க தேயாங்காரன் தவிர இன்னொன்னு ஞானம் ஞாத்தான்ற ரெண்டும் இருந்திருக்க, இது ரெண்டும் விஷயமாகவும் அங்க தோணாதான் அப்படி நினைக்கிறது இருந்திருக்க அதுதான் தியானம், அதுதான் சமாதி என்று சொல்றோம். இங்கேயும் ஒரு விசாரம் பண்ண உத்தமர் சுவாமி வியாக்கியானம் பண்ணச்சே ஒரு விசாரம் பண்ணிருக்கேன். இது அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஞானம்ன்றது இருக்க அணுவிவசாய கம்பியம், இது தார்க்கிகெல்லாம் சொல்றான். வேதாந்திகள்லாம் என்ன சொல்றான், ஸ்வயம் பிரகாசம்னு சொல்லி சொல்ற ஞானத்தை. ஞானம் எப்படி ஸ்வயம் பிரகாசமா இருக்கோ ஆத்மாவும் ஸ்வயம் பிரகாசம், ஆத்மா ஸ்வயம் பிரகாசம், தர்மபூத ஞானம் ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற. தியான காலத்துல அனுபவம் ஸ்வயம் பிரகாசமா இருக்கிறதுனாலதான் அதுக்கு மாத்திரம் பிரகாசன்றது ஏற்படுறது. அணுவியவசாயமா கணக்கு இருந்ததுன்னாக்க மூணு ஓணும், அதாவது யார் தியானம் பண்றானோ அகம் அப்படின்ற அவன் தியானத்துல விஷயமானது அது ஞானம் ஞேயம் ஞாதா மூணு இருக்கணும். அது மூணும் இருக்கணும்னாக்க இவா சொல்ற மாதிரி இந்த இது மாத்திரம்தான் இருக்கு, ஞேயாம்சம் மாத்திரம் எதை தியானம் பண்றோமோ அது மாத்திரம்தான் இருக்கு, தன்னை கூட தெரிஞ்சுக்காத இருக்கிற நிலைதான் சமாதின்னு சொன்ன தாத்விக ரீதியில அந்த சமாதி வராது. நம்ம பட்சத்துல தான் அது வரும், வேதாந்திகள் பட்சத்துல தான் வரும். அந்த வேதாந்திகள் பட்சத்துல கூட அதராஹித சாருவம்சநாடாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீலச்சிலா விபங்க நீலா பிரதிபாஸ்வந்து மமாந்திம பிரயாணேன்னு சுவாமி அந்த கண்ணனுடைய விக்கிரகத்தை தியானம் பண்ணி எனக்கு அந்திம ஸ்மிருதி இப்படிப்பட்டதாக வரணும்னு பிரார்த்தனை எல்லாம் பண்ற. அப்போ அந்த பிரார்த்தனையில வரைச்சு பிரதிபாஸ்வந்து மமாந்திம பிரயாணேன்னு பிரார்த்தனை, அப்போ தியானம் பண்றவராக இருந்திருக்கிற தன்னையும் சொல்லிதானே சொல்றார் அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். அங்க வரைச்சே இந்த தர்மபூத ஞானத்துக்கு வரைச்சே எல்லா சமயத்திலையும் ஸ்வயம் பிரகாசத்தோன்றது கிடையாது, விஷய பிரகாசன வேளையில தான் வந்து அதுக்கு ஸ்வயம் பிரகாசத்துவம், மீதி சமயத்துலாம் தர்மபூத ஞானத்துக்கு ஸ்வயம் பிரகாசத்தோன்றது கிடையாது. ஆகையால இப்ப இந்த நம்ம பட்ச பிரகாரத்துக்கு அந்த விஷயத்தை மாத்திரம் தியானம் பண்றது, தியானத்துல விஷயம் மாத்திரம் எதை நினைக்கிறோமோ அது மாத்திரம் இருக்குன்றது இருக்க நம்ம பட்சத்துல தான், வேதாந்திகளுடைய பட்சத்துல தான் உபபன்னமாக ஆகும்ன்றது சுவாமி நிர்வகிச்சிருக்க. அத்யந்தி மனிதர ஜுஷா பாவனஹயா பிரகர்ஷாதி ய மிருதுனா நிர்விகல்பம் சமாதி. நிர்விகல்பம் சமாதின்னு சொல்லி சொல்ற, நிர்விகல்பமாக இருந்துருக்கிறது என்னன்னா இந்த சமாதியில ஞானம் ஞேயம் ஞாதா என்று மூன்றுத்துக்குள்ள மூணுக்குள்ள பேதத்தை புரிஞ்சிக்காமல் பேதத்தை அக்ரஹணம் பேதாகிரகணம் பேதத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அதுக்கு நிர்விகல்பகம் அசம்பிரஜாதம்னு பேர் அதுக்கு அவ சொல்ற பாஷையில. அந்த சமாதி அதாவது தரிசன சமான ஆகாரமான ஞானம்னு அர்த்தம் இதுக்கு.
அந்தர்விளைய மிருதுனா சர்வசம்ஸ்கார விளையாட்டு. அதாவது நிச்சலமான ஒரு சமாதி, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருந்திருக்கிற மனசுல அந்த ராமனை மாத்திரமே, ராமனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை மாத்திரமே நிலை இருந்திருக்க, அந்த நிலையை அபியாசம் பண்றது, அந்த சமாதி நிலையிலேயே பௌனப்புண்ணியன மறுபடியும் மறுபடியும் அப்படியே ராமனையே நினைச்சுட்டு இருக்கிறதாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலையில இருந்துருக்கிற சீதா பிராட்டிய நீ பார்க்க போற என்று ஹம்சத்துக்கு சீதா பிராட்டியின் நிலை இப்படி இருக்கும்ன்றத அடையாளமாக உபதேசம் பண்ற ராமன். இது ரொம்ப சாஸ்திரியமான விஷயம். இது தேசிகன்தான் இப்படிப்பட்ட ஸ்லோகங்கள்லாம் பண்ண முடியும். ஒரு கவியாகவும் வேதாந்தியாகவும் இருந்துட்டு இப்படி அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை சாதிச்சிருக்க, இதில் சொல்லப்பட்ட விஷயங்களோ ரொம்ப ரொம்ப கம்பீரமானவை. அதே சமயத்தில் ஒரு கவியாக இருந்துட்டு இதே பதங்களை பிரயோகம் பண்ணி யோகசாஸ்திரத்தில் என்னென்ன பதங்களை பிரயோகம் பண்ணுவாளோ அந்த பதங்களை பிரயோகம் பண்ணி சீதையினுடைய இருப்ப நிலைப்பாட்டை அந்த ஹம்சத்துக்கு உணர்த்தும் முகத்தில் பெருமாள் ராமன் சொல்றதாக நமக்கு உணர்த்தியதுன்றது சுவாமி புத்தரால் தான் முடியும். அவருடைய ஒரு சாத்திரியத்தை, அற்புதமான விஷயத்தை, இது ஏதோ கொஞ்சம் போரும் அப்படியே கோடிட்டு காண்பிச்சிருக்கனே தவிர மொத்தம்லாம் நம்ம தெரிஞ்சின்றவா கிடையாது. அப்படி தெரிஞ்சுக்கிறதும் சுலபம் இல்லை. அதை தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம் வேணும். ஆகையால அடியேன் இன்னைக்கு பிரார்த்திக்கிறது என்னன்னு கேட்டேன், சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளுடைய உண்மை பொருளை சுவாமி திருவுள்ள பிரகாரம் சுவாமி அந்த ஸ்லோகங்களை சாதிச்சிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்ன்றத நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அந்த அனுகிரகத்தை எப்பவும் விரும்புபவனாக எப்பவும் வேணும்னு பிரார்த்திச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். தேதோஹ விருத்திம் சமயதி பகிஹி சார்வபௌமே நிரோதே மையே கஸ்மின் பிரணிஹித தியம் மான்மதே நாகமேன அப்யஸ்யந்தி மனிதரஜுஷா பிரகர்ஷாதி ஸ்வாந்தேஹேனாந்தர்விலய மிருதுனா நிர்விகல்பம் சமாதிம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.